1111 இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏன் இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்ற அர்த்தம் உங்களுக்கு புரியலையா? நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. 1111 ஏன் பார்க்குறோம், ஏன் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம், இப்படி நிறைய வீடியோஸ் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன் இந்த 1111 நான் பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது இந்த வீடியோ அவங்களுக்காக டெடிகேட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ 11 ரீசன்ஸ் 11 ரீசன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் நீங்கள் 1111 கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ ஸ்டாண்டான உங்களை வந்து சேரும். அண்ட் தட்ஸ் ஒன்லி வே நீங்க என்ன சப்போர்ட் பண்றதுக்கு. 1111 இந்த நம்பர் எவ்வளோ ஸ்ட்ராங்னா, ஒரு 2 ஸ்டீல் பாத்திரம் எடுத்து உங்க காதில் டங் 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 டங்னு அடிக்கிற அளவுக்கு அதோட ஃப்ரீக்வன்சி, அதோட இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி. நீங்க 1111 இந்த நம்பரை ரெகுலர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்க வாழ்க்கையில மேஜர் சேஞ்சஸ் நடக்க போகுது. சோ கமெண்ட் செக்ஷனுக்கு போங்க, 666 அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்க. 1 அப்படின்ற நம்பரே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நியூமராலஜி பத்தி நிறைய பேசியிருக்கேன். அதுல 1 அப்படின்ற நம்பர் சூரியனோட எனர்ஜி. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும்னு நினச்சிக்கோங்க. நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், நான் சொல்றது தான் அப்படின்ற அந்த ஈகோ எல்லாமே 1 அப்படின்ற நம்பரை பொருந்தும். அண்ட் 1 தான் பிரைமரி நம்பர். பட் இதையும் தாண்டி 1 அப்படின்ற நம்பர் 4 தடவை ரிப்பீட் ஆகும் போது சொல்லணுமா அதோட பவர் எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும்னு. இன்ஃபேக்ட் பாதிக்கு பாதி நிறைய பேர் இந்த 1111 நம்பரை ரெகுலராக பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இருக்கிற எல்லா ஏஞ்சல் நம்பர்ஸையும் விட ரொம்ப காமனான ஒரு ஏஞ்சல் நம்பர் 1111 தான் சொல்லலாம். அப்போது ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க? இன்னும் சொல்லணும்னா நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாகவே இல்லை அப்படின்னா, இதெல்லாம் நம்ப மாட்டேன், எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலுமே இந்த நம்பரை நீங்கள் எதுக்கு ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த நம்பர் எதுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது, இதை யார் அனுப்புகிறா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு தோணியிருக்கா? ஓகே, புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி டெடிக்கேட்டட் ஸ்பிரிச்சுவல் டீம் இருக்காங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் டீம் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான நம்பர்ஸ் வழியாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்பர்ஸ் ஹேவ் லாட் ஆஃப் எனர்ஜி. அதனால தான் ஒருத்தருடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், டைம் எல்லாம் பேஸ் பண்ணி அவங்க என்ன மாதிரியான பர்சனாக இருக்கலாம் அப்படின்றத ரொம்ப கிளியராக நம்ம கணிக்க முடியும். ஒரு நம்பருக்கு ஒரு வைப்ரேஷனும் ஃப்ரீக்வன்சியும் இருக்குது. அப்போது இந்த 1111 நம்பரை நம்ம ஏன் ரெகுலராக பார்த்துட்ருக்கோன்னு இன்றைக்கி 11 ரீசன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் டீம்னா என்ன, நீங்கள் சொன்னீங்க ஆனால் எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போது இந்த வீடியோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இதுக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்போ தான் ஸ்பிரிச்சுவல் டீமில் யார் யார் இருக்கா, இவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களோட பர்பஸ் என்ன, அத்தனை டீட்டெயில்ஸும் உங்களுக்கு புரியும். சரி, ஃபர்ஸ்ட் ரீசன் நான் நிறைய தடவை சேனலில் சொல்லியிருக்கேன். ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டப்போ கூட நான் சொல்லியிருக்கேன், 1111னா புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வருது, அதுக்கு நீங்கள் கவனம் செலுத்தணும்னு. ஸோ புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரப்போகுதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அது எனக்கு தான் அப்படின்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதான் உடனே எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வியாக இருக்கும். அதை பற்றி தான் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வர ரீசன்ஸில். பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கோல்ஸ்னால் என்ன, நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் லட்சியங்கள் என்ன? உதாரணத்துக்கு ஒரு சில பேர் நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், என்னுடைய லவரோடையோ இல்லை என்னோடய கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை அம்மா அப்பா இல்லை குடும்பம் இல்லை கொலீக்ஸ் இல்லை குழந்தைகள், ஏதோ ஒரு வழியில் இவங்க கூட எல்லாம் எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உறவு இருக்கணுன்றதை நினைக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் எனக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கலாம், என்னால் எதுவுமே செய்ய முடியல, எனக்கு ஒரு நலமான ஆரோக்கியம் இருந்தால் என்னால் நான் நினச்சதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சில பேர் இதையும் தாண்டி எனக்கு நல்ல பண வரவு வேணும், எனக்கு நிறைய டெட்ஸ் இருக்குது, கடன் இருக்குது, நான் அதெல்லாம் அடைக்கணும், எனக்கு பண வரவு வேணும். ஸோ இது அவங்களுடைய கோலாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு நல்ல கெரியர், நல்ல ஜாப், நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, கெரியர்னால் நல்ல பேர் புகழ் கிடைக்கலாம். இப்படி ஒருத்தருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆசைகள் இருக்கும், அதுதான் உங்களுடைய லட்சியமாகவும் இருக்கும். ஸோ இந்த 1111ன்ற நம்பரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது ஒன்று தான், நீங்கள் கோல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த பிரபஞ்சம் நிறைய வழிகளை உங்களுக்கு காட்டும். நீ இப்படி போய் பாரு, உன்னால் நீ நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத சயின்ஸாகவும் சிம்பிள்ஸாகவும் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம இன்ட்யூட்டிவாக ஓப்பனாக நம்ம மைண்டை ஓப்பனாக வைக்கும் பொழுது தான் நம்மளால் இந்த சிம்பிள்ஸையும் சயின்ஸையும் புரிஞ்சிக்க முடியும், ரிசீவ் பண்ண முடியும். ஸோ நமக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக நம்ம தான் அலர்ட்டாக இருக்கணும். எப்போ நமக்கு வேண்டிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்ன்றதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் அலர்ட்டாகவும் இருக்கும் போது நம்ம நினச்சதை டெஃபினட்டாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தான் நிறைய புதிய பாதைகள் பாதைகளை இந்த நம்பர்ஸ் வழியா பிரபஞ்சம் நமக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க. இரண்டாவது இந்த நம்பரை நீங்க கண்டினியூஸா 1111 அப்படின்ற நம்பரை பார்க்கும்போது நீங்க இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்களாக மாறும், உங்களுடைய செயல்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையாக மாறும். இது அப்படியே சொல்லணும்னா தாட்ஸ் தான் உங்களுடைய ஆக்ஷன்ஸாக மாறுது. நீங்கள் செய்கிற உங்களுடைய ஆக்ஷன்ஸ் தான் உங்களுடைய வாழ்க்கை ரியாலிட்டி. இப்போ என்ன வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுடைய எண்ணங்களாலும் செயல்களாலும் தான் பிரதிபலிக்குதுன்றதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் நேர்மறையான எண்ணங்களோட உங்கள் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே இருக்கீங்க. சரி பார்த்துக்கலாம், நான் பாசிட்டிவாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் செயல்களுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். சரி நேற்று தான் சரியில்லை, இன்றைக்கி நம்ம அதை பற்றி யோசிக்காமல் நம்ம இன்னையோட நாளை சூப்பராக தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய செயல். சரி இன்றைக்கி எல்லாமே நல்லபடியாக நடக்கும், ஸோ யார் என்ன பண்ணாலும் நான் பாசிட்டிவாக இருப்பேன், நான் போயிட்டே இருப்பேன். நெகட்டிவாக நடந்தாலுமே நான் அப்படியே இன்னையே தட்டி கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எது நடந்தாலுமே உங்களுக்கு தெரியாது, உங்கள் இலக்கு மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதே அந்த கான்ட்ரரி நீங்கள் நெகட்டிவாக எதிர்மறையான எண்ணங்களில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுதான் நடக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணியே பார்க்கலாம். இதை ஒரு 24 hour சேலஞ்சாக வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னையோட ஒரு நாளைக்காக ஒரு இலக்கை வச்சுக்கோங்க, ஒரு சின்ன இலக்கை வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு சின்னது பெருசு கிடையாது, பட் நீங்கள் ஒரு இலக்கை வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் எதாவது அச்சீவ் பண்ண போகிறேன், சம்திங் வெரி சிம்பிள். ஒரு சாக்லேட் எனக்கு கிடைக்கணும், இல்லை எனக்கு யாராவது ஒரு ஃப்ளவர் வந்து கொடுக்கணும், இல்லை இந்த புக்கை நான் இன்றைக்கி எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நம்ம சக்திக்கு ஏற்றா போல் ஒரு சேலஞ்சை வச்சுக்கோங்க. பாசிட்டிவாக இருங்க, அன்னைக்கே அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதே நீங்கள் இன்றைக்கி சண்டை வந்துடுமோ, ஐயோ இன்றைக்கி சண்டை வராமல் இருக்கணுமே சண்டை வராமல் இருக்கணுமே இப்படி நினைங்களேன், 100% 200% அன்றைக்கி அந்த சண்டை நடந்தே தீரும். இதுதான் உங்களுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு. ஸோ இந்த 1111 நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள்லையும் செயல்களிலும் இன்னும் கான்சென்ட்ரேஷன் வேணும், இன்னும் கவனித்தல் வேணும் அப்படின்றது தான் பிரபஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அவேர்னஸ். இந்த நம்பர் பார்க்கும்பொழுதே நமக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். ஏன் இந்த நம்பர் நம்ம திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஃபோனில் பார்த்தா இந்த நம்பர் தெரியுது, பில்லில் வந்தால் இந்த நம்பர் தெரியுது, பணம் யாராவது கேஷாக கொடுத்தா அதுலேயும் இந்த நம்பர் பிரதிபலிக்குது, ரோட்டில் ஏதாவது ரேண்டம் நம்பர்ஸ் பார்த்தா இந்த நம்பர் தெரியுது. ஏன் இந்த நம்பர் என்ன தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, வை இஸ் திஸ் நம்பர் ஸ்டாக்கிங் மீன்ற அவேர்னஸ் முதல்ல உங்களுக்கு வரணும். இந்த அவேர்னஸ் வந்தால் தான் நிஜமாகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மற்ற விஷயங்களுடைய அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏதோ கடமைக்குன்னு சாப்பிட்டுட்டு கடக்கடன்னு ஆஃபீஸ் போயிடுறோம், அங்கே போயிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை கடக்கடன்னு முடிச்சிடுறோம். ஒரு வேலையை செய்யும் போது இன்னொரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது, இல்லை ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்கிங் நிறைய வேலைகளை செய்வோம். ஸோ மைன்யூட் டீட்டெயில்ஸ், நம்ம வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற மைன்யூட் டீட்டெயில்ஸ், இதை தான் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். உட்காந்து சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிட்றீங்க, அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கவனிக்கிறது, நடந்து போகிறீங்களா ஃபோனை நோண்டாமல் ஏதோ யோசிக்காமல் உங்களை சுற்றி என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு கவனிக்கிறது. இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் இன்னும் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த 1111 நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு தேவை ஒரு மைண்ட்ஃபுல் அவேர்னஸ். உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? சரி உங்கள் வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு கடன் பண தேவை இருக்குன்னா நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல நம்ம பணம் தொலைச்சோம், யாரை நம்பியாவது தொலைச்சோமா, இல்லை தேவையில்லாத செலவுகளில் நம்ம ஈடுபட்டோமா, ஏன் நம்மக்கிட்ட பணம் இல்லை, ஏன் நம்மளால் நினச்ச பணத்தை ஈர்க்க முடியல. ஒரு சில பேர் சொல்லுவாங்க நடந்தது நடந்து போச்சு அதே யோசிக்காது. இல்லைங்க, பட் ஏன் இது நடந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்போ தான் நாளைக்கு இது நடக்காமல் மறுபடியும் ரிப்பீட் ஆகாமல் நம்ம தடுக்க முடியும். இந்த அவேர்னஸ், மைண்ட்ஃபுல் அவேர்னஸ் தான் நமக்கு தேவைன்றது இந்த 1111 உங்களுக்கு சொல்லுது. நாலாவதா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மைண்ட்ஃபுல்லாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஓப்பன்டாக இருப்போம். ஏன்னா கையை விரிச்சா தான் நம்ம ஒரு விஷயத்தை வாங்க முடியும். அதே மாதிரி உங்கள் மனசையும் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் இமோஷனையும் நீங்கள் ஓப்பன்டாக வைக்கும்போது தான் உங்களால் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கல்ல அந்த ஒரு கோல், அந்த ஒரு இலக்கு, அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். நம்ம அம்மா அப்பா கிட்டேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ஏன் வீட்டில் இருக்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேயோ நம்ம என்ன சொல்லுவோம், நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும், நீயா ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தா உனக்கு வேணுங்கிறது எனக்கு எப்படி தெரியும், இதை நானே எங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ உட்கார சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் நானும் அந்த தப்பை நிறைய தடவை என் பசங்க கிட்ட பண்ணுறேன்றது எனக்கு தெரியுது. அதே தானுங்க பிரபஞ்சமும். உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் வாயை திறந்து கேட்டால் தானே இந்த பிரபஞ்சத்துக்கு புரியும். என்ன வேணும், எப்படி வேணும், அதுக்கு தானே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. 369555 333 777 இப்படி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வாயை திறந்து சொன்னால் தானே பிரபஞ்சத்துக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு. நீங்களாக மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருந்தால் இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி அது புரியும்? ஏன் நம்ம பரீட்சை எழுதுகிறோம்? ஒரு விஷயத்தை கோர்வையாக நம்மளால் வெளிப்படுத்த முடியுதா அப்படின்றது தான். இதை நான் என்கிட்டயே இந்த தெளிவில்லா தன்மையை நான் என்கிட்டயும் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சில பேர் டேரோ ரீடிங்க்கு வருவாங்க, இல்லை கவுன்சிலிங்க்கு வருவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்பொழுதே என்ன பிரச்சனை, இல்லை என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறையா விஷயங்களை சேர்த்து ஒரே விஷயமாக சொல்லுவாங்க. ஏன்னா எது முதல்ல அவங்களுக்கு வேணுன்ற கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டாக நம்ம போய் இந்த பிரபஞ்சம் முன்னாடி நின்று எனக்கு இது வேணும், அப்புறம் திடீர்னு வேறு ஏதோ ஒரு விஷயம் கேட்குறது. ஸோ அந்த ஃபோக்கஸ் இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுன்ற தெளிவு இருந்தால் தான் அப்போ தான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக கேட்கும் பொழுது உங்கள் மனசையும் எண்ணங்களையும் கையை விரித்து கேட்கும் பொழுது பிரபஞ்சம் உங்களுக்கு அபண்டன்ட்டாக கொடுக்கும். இதை தான் இந்த 1111 உங்களுக்கு தெளிவுபடுத்துது. 5வது இதை நான் சொல்லியே ஆகணும். இந்த 1111 நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீ பணிவாக இருக்க வேண்டிய நேரம் இதுதான் அப்படின்றத குறிக்குது. இதை இன்னும் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்ஸஸ், அந்த வெற்றி இருக்கு இல்லையா, அதை ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல் என்ஜாய் பண்ணுங்கள். நமக்கு ஒரு சில நேரத்தில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் வார்னிங் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது சரி இந்த மாதிரி பண்ணால் தப்பு, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம வாழ்க்கை முறையே நம்ம மாற்றி ட்ரை பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு எல்லா விஷயங்களும் சுமூகமாக நடக்கும்போது நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுறோம். நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதில்ல அப்படின்ற அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும்போது நம்ம அணுகுமுறை, வாழ்க்கையோட அணுகுமுறையே நம்ம மாற்றிக்கிறோம். நம்ம பணிவு காணாமல் போயிடுது. அந்த மாதிரியான ஒரு அரகன் மைண்ட் செட் நமக்குள்ளே செட் ஆயிடுச்சுன்னா திடீர்னு நமக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் தெரியாமல் கூட போயிடும். ஜஸ்ட் ஸ்டே கிரவுண்டட். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், ரொம்ப மேலே போனாலும் சரி, இல்லை அப்படியே கொஞ்சம் சறுக்கி விட்டாலும் சரி, எதுனாலும் சரி, ஜஸ்ட் ஸ்டே கிரவுண்டட். நம்ம அப்படியே இருக்க போகிறது கிடையாது. எப்போவுமே மேலே அப்படியே நம்ம நினச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணிவிட்டு எல்லா நேரமும் அதே ஒரு எமோஷன்லேயும் இருக்க முடியாது. எப்போவுமே நம்ம கீழேயும் இருக்க முடியாது. ஒரு சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்க போகுது. இதெல்லாம் தத்துவங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, இதுதானே உண்மை. ஸோ இந்த நம்பரை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி ஸ்டே ஹம்பிள், கிரவுண்டடாக இருங்க. 6வது நீங்கள் 1111 ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிறது தான், கிராட்டிடியூட் எழுதுங்க. நீங்கள் யாருக்கு வேணாலும் எழுதுங்க, உங்களுக்கே கூட எழுதிக்கோங்க. இந்த வெற்றி என்னால் தான், நான் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இதுக்காக நான் நிறையா ஃபோக்கஸ்டாக நான் டெடிக்கேட்டடாக வேலை செஞ்சுருக்கேன், எல்லோரும் என்ஜாய் பண்ணும் போது நான் இந்த ஒரு விஷயத்துக்காக எய்ம் பண்ணி ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்தேன், நான் எதுவுமே என்ஜாய் பண்ணல, இன்றைக்கி இந்த சக்ஸஸை நான் என்ஜாய் பண்ணுறேன். உங்களை கூடயே நீங்கள் தேங்க் பண்ணிக்கோங்க. ஆனால் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் டீமுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க, உங்கள் அம்மா நல்லா சமைச்சா, ஏன் நீங்களே நல்லா சமைப்பீங்க, இல்லை நீங்கள் ஒரு வேலையை நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அம்மாக்கிட்டேயோ உங்ககிட்டயோ இன்றைக்கி நல்லா இருக்குல்ல, நீங்கள் செஞ்ச வேலை ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்குது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்படி போய் சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்குமே அப்ரிசியேஷன்னா ரொம்ப பிடிக்கும். இல்லை திடீர்னு ஒரு குழந்தையாயிடுவோம், நம்ம கரெக்டாக பண்ணிட்டோமா, நல்லா பண்ணிட்டோமா, இன்றைக்கி என்ன அவங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. அந்த அப்ரிசியேஷன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வேணும். நீங்கள் அதை மற்றவர்களுக்கு அப்ரிசியேஷனை கொடுக்கும் பொழுதும் நீங்கள் அதை உங்கள் வாயிலேருந்து உச்சரிக்கும் பொழுதும் ரெண்டு பேருக்குமே அது ஒரு எனர்ஜி பூஸ்ட். ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நன்றிகள் சொல்கிறீங்களோ, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்காகவும் எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி சொல்கிறீங்களோ, நிறைய விஷயங்களை நீங்கள் புதிய நல்ல நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை நீங்கள் இன்னும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிராட்டிடியூட் எழுத மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாறுதலை கொண்டு வரும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 555 அப்படின்ற நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். 7வது இந்த நம்பரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கைடன்ஸ் ஒரு வழிகாட்டுதல் கேட்க தயங்காதீங்கன்றதை தான் ஏஞ்சல்ஸும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நீங்கள் தான் வாயை திறந்து கேட்கணும். அப்போ நீங்கள் கேட்கணுன்னா உங்களுக்கு என்ன வேணுன்ற தெளிவு உங்களுக்கு தான் இருக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். நான் லொக்கேஷன் படி சொல்லலை, எந்த ஒரு வயதிலையும் இல்லை எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். நீங்கள் கூப்பிட்டா ஏஞ்சல்ஸ் வருவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணணும், நீங்கள் ஆத்மார்த்தமாக கூப்பிடணும், சந்தேகப்படக்கூடாது. உங்களுடைய ஸ்பிரிட் கைடு உங்களுடைய சோல் கான்ட்ராக்டில் இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாய் விட்டு ஓப்பனாக கேட்கும் பொழுது தானே உங்களுக்கு அது கிடைக்கும். அந்த கைடன்ஸ், அந்த வழிகாட்டுதல், ஒரு ப்ரொட்டெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த ஸ்வீட் கடையில் உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஸ்வீட்ஸும் இருக்குது. நீங்கள் போய் அந்த ஸ்வீட்ஸில் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ கிராம்ஸ் வேணும்னு நீங்கள் கேட்டால் தானே அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் தானே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன வேணும் எவ்வளோ வேணும் அப்படின்ற தெளிவு உங்களுக்கு இருந்தால் தான் அதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். பிரபஞ்சத்துக்கு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றத சொல்ல முடியும். வெட்கப்படாதீங்க, இதை கேட்டால் இது தப்பாகிடுமோ, இது கரெக்டாக தப்பா, உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா எனக்கு இது வேணும்னு கேட்குற தைரியம் உங்களுக்கு இருக்கணும். எட்டாவதாக, நீங்கள் 1111 பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் லவ், அன்பு, பாசம், காதல் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்க போகுது அப்படின்றதும் ஒரு அர்த்தம் தான். இதெல்லாம் ஒருத்தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லையா. எனக்கே தோணும் 1111 பார்த்ததுக்கப்புறம் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, அதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. நம்ம வாழ்க்கைக்குள்ளேயும் காதல், அன்பு, பாசத்தை வரவேற்கிறதுக்கு அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வழிகாட்டுதல் தானே. ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஆரம்பித்ததே இந்த நம்பர் பார்த்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோட ரிசல்ட் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பற்றின டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம சேனல்லையே இருக்குது. ட்வின் ஃப்ளேம்னா என்ன, சோல்மேட்னா என்ன, கார்மிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காதலுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் காதல் உங்களுக்கு பாசம் கொடுக்கறதுக்கு, நிறைய அன்பு கொடுக்கறதுக்கு, இதையும் தாண்டி உங்களாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க வராங்க. நிபந்தனையற்ற அன்பை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாரோ வராங்க. நீங்கள் அவங்கள எந்த அளவில் அக்செப்ட் பண்ண போகிறீங்க, அவங்கள எப்படி நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க, நீங்கள் தயாராக? நிறைய அன்பு, பாசம், காதல் என் வாழ்க்கையில் வேணும். ப்ரொக்ரெசிவ் ரிலேஷன்ஷிப்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மனிதர்கள் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 222 அப்படின்ற நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக, நீங்கள் இந்த 1111 பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப முக்கியமாக உங்ககிட்ட நான் ஒன்று சொல்ல போகிறேன். உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதையை என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க அப்படின்றது தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. நிறைய நேரத்தில் நம்மளால் பேலன்ஸ்டாக இருக்க முடியல, நம்மளுடைய இமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வைக்க முடியல. இதுவுமே ஒரு சாதாரண விஷயந்தான். மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி இப்போ தான் நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி நான் பேசினேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சுயமரியாதையை விட்டு போகணுன்றதே கிடையாது. நீங்கள் உங்கள் சுயமரியாதையை கண்டினியூஸாக விட்டு கொடுத்துக்கிட்டு நீங்கள் நினச்ச விஷயங்கள், இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம்னா உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காது இல்லையா. சுயமரியாதையை விட்டு கொடுங்கன்னு யாருமே சொல்லலை. கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நமக்கு வேணுங்கிறது நமக்கு டபுளாக கிடைக்கும். ஆனால் எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல பிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு தான் இருக்கணும். அடுத்ததாக, பயம். இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, 1111ன்ற நம்பரை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே நிறைய பயம் இருக்குது. அந்த பயம்ன்ற எனர்ஜி உங்களை கீழே இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு விஷயத்த பண்ணலாமா வேணாமான்ற ஒரு பயம், இல்லைனா இந்த விஷயம் நான் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேனே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பயம், ஐயோ நான் நோ சொல்லணும், இது என்னால் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லணும்னு தான் நினச்சிட்டு போனேன், ஆனால் பயத்தில் நான் அதை பண்ணிட்டேன். இல்லை ஒரு விஷயம் நடக்காததுக்கு முன்னாடி இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்ற ஒரு பயம். ஸோ இந்த நம்பரை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே தேவையில்லாத பயம், நிறைய அக்யூமுலேட்டட் லிமிட்டட் எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய பேர் இதை திணிச்சிட்டாங்க. பிறந்ததுலேருந்து இன்னைய தேதி வரைக்கும் இதை பண்ணாத, இதை பண்ணால் இப்படி ஆகிடும், அதை பண்ணாத, யாரோ சொன்னாங்க அதை பண்ணாதன்னு அதனால் நீ அதை பண்ணாத அப்படின்னு ஒரு லிமிட்டிங் பிலீஃப் சிஸ்டமை நமக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. அந்த ஆப் நமக்குள்ளே ரொம்ப தெளிவாக செட்டில் ஆயிடுச்சு. இதனால் என்ன ஆகிடுது, நம்ம கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா, நம்மளுடைய கனவுகளை நம்ம ரீச் பண்ண முடியுமா, இது நிஜமாகவே புதிய தொடக்கம் தானா, இந்த புதிய தொடக்கத்துக்கு நான் தயாராக இருக்கேனா, இப்படி பல 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 கேள்விகள் பயத்தில் போய் முடியும். இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்கள் நம்ப வேண்டியது உங்களை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய செயல்களை. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சமும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டீமும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுப்பாங்க. இறுதியாக இந்த நம்பரை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் வரப்போது. ஒரு பிக் 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 நியூஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த எனர்ஜியை நீங்கள் தான் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பரே ஒரு மேஜர் ஷிஃப்ட்டுங்க. உங்கள் வாழ்க்கை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற முடியும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எவ்வளோ தயாராக இருக்கீங்கன்றத அந்த பிரபஞ்சம் உங்களை தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் சே, நான் ஓப்பனாக இருக்கேன், நான் என் வாழ்க்கையில் நிறைய பியூட்டிஃபுல்லான திங்ஸை அச்சீவ் பண்ணணும், நான் தயாராக இருக்கேன், அந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு பிரபஞ்சம் எனக்கு கைடன்ஸ் கொடு, ஐ ஆம் ஓப்பன் டு ரிசீவ், எனக்கு கைடன்ஸ் கொடு, எனக்கு பயம்லாம் எதுவும் இல்லை, நான் ரெடியாக இருக்கேன், தயாராக இருக்கேன், அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ அதெல்லாம் விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன், நான் என்னெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, எப்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்கும் நான் தயாராக இருக்கேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் அடமெண்ட்டாக நின்று கேளுங்க. அந்த மேஜர் ஷிஃப்ட் உங்களுடைய கேரக்டர் ஷிஃப்ட்டை குறிக்கிறது தான் இந்த ஒரு நம்பர். ஸோ இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டெக்னிக்கை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த டெக்னிக்கை இந்த டைமில் தான் பண்ணணும்னா யாராலையும் முடியாது, என்னாலையும் முடிஞ்சதில்லை. அப்போது இந்த டெக்னிக்கை உங்களுக்கு எப்போ ஃபேவரபுளான ஒரு டைம் கிடைக்கிதோ அந்த டைமில் இந்த டெக்னிக்கை பண்ணுங்கள், எழுதுங்க. நீங்கள் எழுத எழுத தான் உங்களுக்கு என்ன வேணுங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக 1111னா என்ன, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்குது அப்படின்ற ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டு என்னால் முடிஞ்ச விஷயங்களை உங்களுக்காக நான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் 1111 அப்படின்றதையும் டைப் பண்ணுங்கள். அதை படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை நான் கிராட்டிடியூடாக எழுதுவேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.